கார்பெட்ல முதலாவதா பார்க்க போறது வனமகன் படத்தோட பிரஸ் மீட். வனமகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய். அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. அண்ட் இவருக்கு பேர் பண்ணி சாய்ஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். சோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையை கேட்க போறோம். இடையில வந்து ஒரு பெரிய கேப் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏஎல் விஜயோட படங்கள் அப்படின்னாலே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவியா தான் இருக்கும். அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து உட்கார்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படங்களா தாங்க அவர் கொடுத்திருக்காரு இது வரைக்கும். சோ அந்த வகையில இந்த வனமகன் படத்தை பத்தியும் நம்மளுக்கு போஸ்டர்லாம் பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் வேர்ஷன் ஆஃப் டார்சன் மாதிரி ஜெயம் ரவி இருக்காரு அப்படின்னு தோண வச்சிருக்காங்க. சோ கதைக்காலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து காடுகளை பேஸ் பண்ணின ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சென்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. சோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தோட டீம் நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இதுல ரொம்ப கஷ்டப்பட்டது யாரு அப்படின்னாச்சுன்னா இதுல ஃபைட்டர்ஸ் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நம்ம ஜெயம் ரவி சார் தான். அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அசிஸ்டண்டா இருந்த காலத்துல இருந்தே நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறீங்க, உங்களை போட்டு தொவ தவன்னு துவச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அவர் பண்றது அப்படிதான். அந்த படத்துக்கு வந்து இந்த படத்துல வந்து மரம் ஏறுறதுலாம் நீங்க பாத்திருப்பீங்க ட்ரெய்லர் ஷாட்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ஏறினது தான். நம்ம என்னதான் சின்ன சப்போர்ட் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்க முடியல, என்னால சப்போர்ட் கொடுக்க முடியாது அவருக்கு. அந்த பாடி ஹார்னஸ் எல்லாம் போடுற லெவலுக்கு ட்ரெஸ் இல்லை. இந்த படம் கண்டிப்பா வந்து எல்லாரையும் தேட்டர் விட்டு போகும்போது எல்லாரும் மனசுலேயும் நிற்கும். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம், நீங்க எல்லாரும் கொடுப்பீங்கன்னு நினைச்சுக்கிறேன். தேங்க்யூ. நான் ஒரு நடிகனா நடிச்சிருக்கேன்றத விட சமீபத்திய படங்கள்ல இது ஃபுல் லென்த் நான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்திருக்கேன். இந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஆவல் மற்ற படங்களை தாண்டி இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நானே இந்த படத்தை எப்படா பார்க்கணுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு படம். அதுக்காக தான் என்ன வேலை விட்டாலும் வந்து ஆகணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்து இந்த ப்ரமோவில் உட்கார்ந்தேன். வனமகன் சன் ஆஃப் நேச்சர், அவன் வந்து அவனுக்கு மொழி தெரியாதவன், என்ன மொழி பேசுவான், அவனுடைய மொழி என்பது அவனது கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது ஒரு மொழி உண்டு. இந்த வனமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த லாங்குவேஜுக்கு எல்லா மக்களுமே ட்ரை பண்ணுவாங்க, அந்த மீம்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு தம்பிகள்லாம் உருவாக்காங்க. ஸோ இது இப்படினா எப்படி இப்படினா எப்படின்னு அதுக்கு மெனக்கெட்டிருப்பாங்க. அந்த மொழி காட்டுக்குள்ளே தெரியாது. ஸோ உடல் மொழியாலேயே உடலாலேயே நடித்து தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வெளியில் கொண்டு வர மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தம்பி ஜெயம் ரவிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வனமகனை எவ்வளவு நேரம் புகழ்ந்தாலும் தகும், ஏன்னா நாளைக்கு நிச்சயம் மீடியாக்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து பின்வாங்கி ஓட முடியாது. அவ்வளவு சக்தி கொண்ட படம், உழைப்பு கண்ணுக்கு முன்னால தெரியும். இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்தாம இருக்கிறேன். நன்றி. வணக்கம். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான், மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படம். பழங்குடியினர் ஒரு வாழ்க்கை முறைய பார்ப்போம். அதுல வந்து அவங்கள வந்து ஒரு கண்ணாடியா வச்சு அந்த பிம்பத்துல நம்மளோட உருவத்தை நம்மளே பாத்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து செஞ்சிருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது. மனிதன் யாருன்ற அந்த ஒரு கேள்விய காதல் பாடல் ஆகட்டும், அதே சமயத்துல அந்த ஜெயம் ரவி அவர்களோட பாத்திரத்தை விவரிக்கிற பாடல் ஆகட்டும், சிலு சிலுவென்று பூங்காற்றுன்னு ஒரு பாடல் ஆகட்டும், அந்த பழங்குடியினரோட வாழ்க்கை முறைய பாடுற ஒரு பாடல், ஒவ்வொரு பாடலும் இதே தேடலோட தான் போயிட்டு இருக்கும். அந்த தேடல் அந்த பாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும். ஹாரிஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த நன்றி நான் சொல்லும் போது, அதே சமயத்துல ஜெயம் ரவி அவர்களுக்கும் நான் கண்டிப்பா சொல்லணும். இது மாதிரியான வித்தியாசமான பாத்திரங்கள் வந்து ஏற்று நடிக்கிறதால தான் இந்த படத்தோட இறுதி கட்ட காட்சிக்காக மட்டுமே அதை நீங்க பார்க்கும்போது அவரோட உயரம், உண்மையான உயரம் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஜெயம் ரவி அவர்களோட உயரம் இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் வந்து இந்த படத்துல நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் இருக்கு, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய படங்கள் வருது, காம்படிட்டிவான ஒரு சுச்சுவேஷனு, நீங்கள் பட்ஜெட் இவ்வளோ டைட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கையில் கொடுத்தேன். அது பிறகு என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இல்லை சார் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்றாரு. அப்புறம் படம் எடுக்கும்போது சொல்கிறாரு, சார் நான் வந்து அண்டர்மேன்ஸ் போக முடியல, நான் வந்து வியட்நாம் போகிறேன் அப்படின்றாரு. நான் சொன்னேன், சரி வியட்நாம் போகிறீங்க அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, திருப்பி நான் பேங்காக் போகணும் ஷூட் பண்ணணும் அப்படின்றாரு. திருப்பி வந்து நான் சொல்லாரு, சார் இந்த சிஜி ஷாட் வந்து நான் வேறு மாதிரி பிளான் பண்ணுறேன், அதுக்கு 1.5 crore பட்ஜெட் வருது அப்படின்றாரு. இப்படி படம் ஃபுல்லாக ஒரு தரமான படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் இங்கே வந்து மீடியா நம்பர்கள் சொல்கிறேன், நான் ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணி பட்ஜெட்டில் அவருடைய சொந்த காசு எடுத்துட்டு அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், சார் இது என்னுடைய ட்ரீம், இந்த ட்ரீம் வெஞ்சரில் நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தீங்க, இதுதான் வயபிள் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, நான் ஒரு கலைஞன், அதை விட நான் வந்து ஒரு உண்மையான படைப்பாளி, என்னுடைய படைப்பு வந்து எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அற்புதமான ஒரு தரத்தோட எல்லா குவாலிட்டியோட ஒரு படமாக வரணும், அதுக்காக எல்லா செலவு ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, எல்லா என்னுடைய பர்சனல் காசு எவ்வளோ போனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த கலை மீது இருக்கிற அது மேட்னஸா இல்லை வந்து அதீத காதலா
இல்ல பைத்தியக்காரத்தனமா எனக்கு தெரியாது. அவர் வெல்லணும், இந்த படம் மூலமா அவர் வெற்றி அடையணும். இந்த மாதிரி அற்புதமான கலைப்படைப்புகளை அவர் மேலும் உருவாக்குறதுக்கு எல்லா வல்ல இறைவன் அவருக்கு உறுதுறையா இருக்கணும் நான் இந்த டைம்ல வேண்டிக்கிறேன். படம் ஓடி ஜெயிச்சு வரும் அதெல்லாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம இன்டென்ஷன்ஸா ஒரு நல்ல படம் பண்ணணும், அது மட்டும்தான் எங்க எல்லாரோட டீமோட ஒட்டுமொத்த எண்ணமும் இருந்தது. ரவி சாரும் சரி, எல்லாருமே டெக்னீஷியன் தம்பினா எல்லாருமே, சங்கரன் சார் அவங்களுக்கு சொல்லணும், அது எல்லாருமே ஒரு உழைப்பு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி உழைச்சிருக்கோம். அது ரிசல்ட் வந்து யாருக்குமே தெரியாது, பட் ஆனால் எங்கள் இன்டென்ஷன்ஸ் பியூரா இருந்தது, ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைச்சோம். எனக்கு மட்டும் நாங்கள் படம் பார்த்தோம், எங்கள் டீம் படம் பார்த்தாங்க, ரவி சார் நேற்று நைட்டு படம் பார்த்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த படத்தை யாருக்கு நான் காட்டி ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்பட்டேன்னா ரவி சாருக்கு தான். ஸோ அவர் பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அந்த படம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு பாசான ஒரு ஃபீலிங், எந்த எதிர்பார்ப்புலாம் போங்க, பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க பிகாஸ் படம் பயங்கரமாக அப்படிலாம் இல்லை. ஒரு டெஃபினட்டாக ஒரு ஜெனியூன் படம் பண்ணியிருக்கோம், ஆனஸ்ட்டாக நாங்கள் என்ன நினச்சோமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் என்னால் என்னாலன்னெலாம் சொல்கிறாங்க, உருவாச்சு, நான் நல்லா நடிச்சிருக்கேன், டஃப்பு, இதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு ஒத்துக்கிறேன் நான். பட் உண்மை என்னென்னா, இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு சினிமாவை விரும்பி சினிமாவை நேசித்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி நேசிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் விஜய் அவர்கள். எந்த வித ஒரு அப்பழுக்கு இல்லாமல் ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில பேரில் முதல் இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச விஜய் தான். அவருடைய ஒரு படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். பல படங்கள் பண்ணணும்னு ஆசை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வேற எதுக்காகவும் இல்லை, எங்களுக்கு இருக்கிற ஒரு நட்புக்காக நான் சொல்கிறேன். அவர் பிரதர் மாதிரி எனக்கு மணமகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும், அவருக்கு போட்ட பணத்தை விட கண்டிப்பாக பெருசாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அது வரும். அப்படி எதுவும் ஆச்சுன்னா கூட ஒரு ரூபாய் வாங்காமல் அடுத்த படம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இதை வந்துட்டு நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத. உண்மையாகவே நீ தமிழனாக இருந்தால் இந்த படத்தை நெட்டில் போடாத. ஓகே, தேங்க்யூ.